கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக நாங்கள் டிஎன்பிஎஸ்சி டெட்டு பேங்க் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான விஷன் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்புடன் படிக்கலாம். தொடர்புக்கு 8939144344. மேலும் விவரங்களுக்கு விஷன் அகாடமி .com. வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், தேதி 12/10/2020. நம்ம முதல்ல பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று 14 நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் முதலீடு செய்ய ஒப்பந்தம் கையெழுத்தாகின்றது. 10,000 கோடி முதலீட்டில் 7,000 பேருக்கு வேலை அளிக்கும் வகையில் 14 நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகின்றது. இதில் அப்பலோ டயர்ஸ், பிரிட்டானியா பிஸ்கட் நிறுவனம், ஐநாக்ஸ் திரவ ஆக்சிஜன் தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்டவை அடங்கும். செய்தித்துளிகள். தமிழக அரசு தற்போது வரை 42 புதிய நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டு 30,000 கோடிக்கு அதிகமாக முதலீடுகளை பெற்றுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தற்போது எத்தனை நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் முதலீடு செய்ய ஒப்பந்தம் கையெழுத்தாகின்றது? இதற்கான விடை 14. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தேசிய நிகழ்வுகள். பட்டியலில் சாதியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் உத்தானின் கீழ் தேசிய அளவில் ஒதுக்கப்பட்ட ரூபாய் 83,256 கோடியில் இதுவரை விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலனுக்காக ரூபாய் 5,363 கோடி உள்பட ரூபாய் 21,708 கோடி வழங்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் Tnpsc மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் இதுவரை ரூபாய் 771 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் பிரதமர் கிசான் சம்மான் நிதி ரூபாய் 3.36 கோடி, தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் ரூபாய் 9.5 கோடி ஆகியவை அடங்கும். செய்தித்துளிகள். தேசிய பட்டியலில் சாதி நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் 90% வரை காலக்கடன் வழங்குவதுடன் ரூபாய் 5 லட்சம் வரையிலான கடனுக்கு 6%, ரூபாய் 5 முதல் 10 லட்சம் வரையிலான தொகைக்கு 8% வட்டி விதிக்கப்படுகின்றது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலில் சாதியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான விடை உத்தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சர்வதேச நிகழ்வுகள். இந்தியாவில் உள்ள இங்கிலாந்து தூதரகம் கடந்த 2017 முதல் ஒரு நாள் தூதர் என்ற போட்டியை நடத்தி வருகின்றது. ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 11 சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இந்த போட்டி நடத்தப்படுகின்றது. இந்த போட்டியில் தலைநகர் டெல்லியைச் சேர்ந்த 18 கல்லூரி மாணவி சைத்தன்யா வெங்கடேஸ்வரன் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு இங்கிலாந்து தூதராக தேர்வு செய்யப்பட்டார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இந்தியாவுக்கான ஒரு நாள் இங்கிலாந்து தூதராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை சைத்தன்யா வெங்கடேஸ்வரன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்வுகள். Formula 1 கார்பந்தயத்தில் ஷுமாக்கரின் சாதனையை சமன் செய்தார். ஹமில்டன் இந்த ஆண்டிற்கான Formula 1 கார்பந்தயம் உலகம் முழுவதும் 17 சுற்றுகளாக நடத்தப்படுகின்றது. இதன் 11வது சுற்று போட்டியில் ஈபல் கிரான்பெரி என்ற பெயரில் ஜெர்மனியில் நேற்று நடந்தது. இதில் 6 முறை சாம்பியனான இங்கிலாந்து வீரர் லெவிஸ் ஹமில்டன் வெற்றி பெற்றார். Formula 1 கார்பந்தய வரலாற்றில் இது அவரது 91வது வெற்றியாகும். இதன் மூலம் இந்த போட்டியில் அதிக வெற்றிகளை குவித்தவரான ஜெர்மனி முன்னாள் வீரர் மைக்கேல் ஷுமாக்கரின் சாதனை சமன் செய்தார். செய்தித்துளிகள். நடப்பு தொடரில் ஹமில்டன் 230 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், வின்லாந்து வீரர் வால்டெரி போட்ஸ் 161 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளனர். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, Formula 1 கார்பந்தயத்தில் ஷுமாக்கரின் சாதனை
சமன் செய்துள்ள வீரர் யார்? இதற்கான விடை ஹாமில்டன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். மூட்டு வலியினால் ஏற்படும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே உலக சுகாதார நிறுவனம் அக்டோபர் 12ஆம் தேதி ஆண்டுதோறும் உலக ஆர்த்ரைடிஸ் தினமாக அனுசரித்து வருகின்றது. முடக்குவாத நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே 1966ஆம் ஆண்டிலிருந்து இந்த தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உலக ஆர்த்தடைஸ் தினம் என்று கடைபிடிக்கப்படுகின்றது. இதற்கான விடை அக்டோபர் 12. இவ்வளவு நேரமாக நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது நேத்திக்கு கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டப்பட்ட வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு உள்ளிட்ட ₹260.46 crore மதிப்பில் உள்ள கட்டிடங்களை திறந்து வைத்தவர் யார்? இதற்கான விடை முதல்வர் பழனிசாமி. இரண்டாவது கேள்வி, ஸ்டார் ஆஃப் தொழில்களை ஊக்குவித்து சிறந்து விளங்கும் மாநிலங்களில் தரவரிசை பட்டியலில் எந்த இரு மாநிலங்கள் முதலிடத்தில் உள்ளன? இதற்கான விடை கர்நாடகா, கேரளா. மூன்றாவது கேள்வி, எந்த இரு நாடுகளுக்கு இடையே போரை தவிர்க்கும் விதமாக 5 அம்சத் திட்டத்தில் செப்டம்பர் 11 அன்று ஒப்புதல் அளித்துள்ளன? இதற்கான விடை இந்தியா, சீனா. நான்காவது கேள்வி, நாசா எந்த ஆண்டுக்கு முன்னர் சந்திரனில் உள்ள வளங்களை மீட்டெடுப்பது மற்றும் மாற்றுவதை நிறைவு செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது? இதற்கான விடை 2024. ஐந்தாவது கேள்வி, பத்திரிகையில் விற்பனை தணிக்க குழுவுக்கு 2020-21ஆம் ஆண்டிற்கான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை தேவேந்திர வி தர்தா. அடுத்தது இன்னைக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, தமிழக அரசின் தலைமைச் செயலர் கே சண்முகத்தின் பணிக்காலம் எத்தனை ஆண்டு வரை நீடிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? இரண்டாவது கேள்வி, மாலத்தீவின் தற்போதைய இராணுவ அமைச்சர் யார்? மூன்றாவது கேள்வி, தற்போதைய மனித உரிமை ஆணைய செயலாளர் யார்? நான்காவது கேள்வி, US ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஐந்தாவது கேள்வி, தெற்கு தெற்கு ஒத்துழைப்புக்கான சர்வதேச தினம் என்று அனுசரிக்கப்படுகின்றது? இந்த கேள்விகள் அனைத்தும் ஏற்கனவே போட்டப்பட்டிருந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது குரல், குரல் எண் 347, குரல் பால் அறத்துப்பால், குரல் இயல் துறவியல், குரல் அதிகாரம் துறவு, குரல் பற்றி விடா இடும்பைகள் பற்றியினை பற்றி விடாதவருக்கு. இதற்கான விளக்கம், யான் எனது என்னும் இருவகை பற்றுகளையும் பற்றி கொண்டு விடாதவரை துன்பங்களும் விடாமல் பற்றி கொள்கின்றன. கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக நாங்கள் டிஎன்பிஎஸ்சி டெட்டு பேங்க் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான விஷன் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டுருக்குறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்புடன் படிக்கலாம். தொடர்புக்கு 8939144344. மேலும் விவரங்களுக்கு விஷன் அகாடமி .com. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.